ஓ சீனாதானா இந்த ஊர்ல என்ன தவிர பில்டர் சீட் குடிக்கவையா இருக்கா அட சொல்லியா சொல்லிருவேன் அவடத்துல கோச்சுக்க கூடாது எவ்வளத்துல கோச்சுக்க கூடாது நம்ம சிங்கப்பூர் செல்லியாச்சார மகன் ஜெயபால் எப்பவாச்சும் வந்தான்னா உங்களுக்குன்னு வாங்கி வச்சிருக்கா சிகரெட்ல ரெண்டு ஒண்ணு எடுத்து குடிப்பான் யோ நீ ஒரு வில்லங்கம் முடிச்சாலியா உங்களை தவிர இந்த ஊர்ல யாருங்க பில்டர் சேர்த்து குடிப்பான்னு சொல்றத விட்டுட்டு சும்மா குசும்பா பேசுறிய அது ஏயா இதையும் சொல்லிடுவேன் அவரத்துல கோச்சுக்க கூடாது மூக்க சுட்டுருவேன் பில்டர் சேரட்டாங்க பெருசு மயில காலைய வில்லு வண்டியில புட்டிட்டு அப்படி ஜல் ஜல்லுன்னு வப்பாட்டி வீட்டுக்கு போறவன் உங்களை தவிர இந்த ஊர்ல வேற யாருங்க இருக்கா இப்ப நானும் சொல்லி போடுவேன் சொன்னா நீ கோச்சுக்க கூடாது ஆனா சொல்லியா பல்லு விளக்குறதுக்கு பல்லு முக்கியம் சொல்லுங்க கண்டவராயம்பட்டியில கட்டி கொடுத்துருக்கியா உன் பொண்ணு அழகு மீனா ஏயா பதற அதை விட சிகப்பா அழகா சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பாயா அந்தியூர் சரோஜா அதான் விளக்கு வச்சது கரண்ட் மாதிரி இழுக்கிறா நீங்களும் வண்டியை கூட்டிட்டு போயிடுறீங்க அது என்னைய சொன்ன கரண்ட் மாதிரி அவ கரண்டே தான் ஐயா அப்ப இன்னைக்கு வீட்டுல நெத்திலி குழம்பு ஆத்தா உங்களை சாப்பிட வர சொல்லுச்சு நான் முன்னாடி வீட்டுக்கு போறேன் நெத்திலி குழம்பா லேசா ஊத்திட்டு போனீங்கன்னா மீன் சுண்டி சுண்டி இழுக்கும்ல டேய் சுண்ணாம்பு செட்டி தலையா கம்முனிடுறான் அதுவும் சரிதான் தோ சீனா தானா நேத்தை குடிச்சிட்டு மிச்சம் வச்சனே சாக்கு அதையும் சோடா பாட்டில் எடு அப்படியே இருங்கடா ஒரு ரவுண்ட் சீட் ஆடிட்டு வந்துடுறேன் அண்ணன் வந்துட்டாரு யோகன் தான் என்ன மாப்பிள்ள என்ன கச்சேரி களை கட்டுது இல்ல நீங்க வந்த நேரம் தான் சரி எனக்கு ஒரு ரவுண்ட் போடுறது ஏற்கனவே போட்டு வச்சிருக்க ஸ்பிரிங் தலையா அப்படி போய் உட்கார மிதிச்சிருவேன் என்ன மாப்பிள்ள எவ்வளவு ஒரு ரவுண்ட் அடிங்க கொடுங்க சீக்கிரமா சீட் ஆனுங்கடா அட என்ன தம்பி வர வர மரியாதை குறையுது சேர்ந்து தண்ணி அடிக்கிறதுலடா என்னடா மரியாதைடா சில்லறையும் தீந்து போச்சு சிகரெட்டும் தீந்து போச்சு மாப்பிள எனக்கு எதுக்கு சீட் போட்ட என்ன மச்சா அப்படி கேக்குறீங்க கருப்பங்கிட்ட சில்லற தீந்துருச்சு போல் இருக்கு நான் சுப்பையா நான் அஞ்சடி பஞ்சா மச்சான் பத்தடி பாய்வ இருபது அடி பாய்வ மாப்பிள நான் சுப்பையா கிண்டல உங்ககிட்ட ரெண்டு மாடு இருக்கு ஒரு வண்டி இருக்கு வச்சு ஆட தைரியம் இருக்கா என் மச்சான் கிட்ட ரெண்டு மாடு இருக்கு ஒரு வண்டி இருக்கு வச்சு ஆடுவாங்கிறேன் இல்ல மச்சா நான் இப்ப கூட வண்டி மாட்டோட வந்திருக்கேன் மாப்பிள வச்சு ஆடிடுவேன் இருந்தாலும் இன்னைக்குதான் நீ சீட்டு விளையாட்டுல கொஞ்சம் காசு சம்பாதிச்சிருக்க வயலுக்கு வரி பாக்கி வேற இருக்குன்னு சொல்றேன் உன் கூட ஆடணுமான்னு தான் சீட் ஆட்டோன்னு வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சா எப்படி அப்ப ஆடிடலாங்கிறியா பின்ன வரி பாக்கி இருக்கிற நீ ஏன் ஆடும் போது நான் வண்டி மாட்டை வச்சு ஆடக்கூடாதா அட ஆடுங்கடா என்ன தம்பி பொழுதோட போன உன் மச்சான் இன்னும் காணும் ஆமா நடுராத்திரி ஆச்சு இன்னும் வரலையே சலங்க சத்தம் கேக்குது மச்சான் வந்தாச்சு பொங்கடா பிசு பாத்துங்களா இந்த ஊரே ஏத்து வந்தாலும் மட்டும் நடக்காது நான் கில்லேடிக்கு கில்லேடி யார ஏமாத்த பாக்குறானுங்க வண்டி மாட்டையும் வச்சு ஆடுறதா தான் பேச்சு ஆனா சலங்கையும் கேட்டா நான் விட்டுருவனா என்ன மச்சான் பண்ணீங்க மாப்பிள நானும் நம்ம பங்காளி வைரவத்தேவர் சீட்டு விளையாண்டோம் வண்டி மாட்டையும் வச்சு ஆடினேன் தோத்துட்டேன் ஆனா சலங்கையும் அவுக்க பார்த்தானுங்க நான் யாரு கில்லேடிக்கு பிறந்த கில்லேடி ஆச்சே அக்கா தேரவே தேராது நீங்க உருப்படவே மாட்டீங்க மாப்பிள இந்த சலங்கைய வச்சு ஆடி நாளைக்கு போன வண்டி மாட்டி திருப்பிடுற இந்தாடி என்ன கையில கடத்துல பழிச்சு பழிச்சுட்டு மின்னுது ஒரு ரவுண்டுக்கு தாங்கும் போல் இருக்குது ராத்திரிக்கு தூங்கும் போது கபக்கு நான் அவுத்துறேன் ஏப்பா அப்படி இழைக்குது முதல்ல உன் மருமகனை கூப்பிட்டு எனக்கு அறிவு இல்ல புத்தி இல்ல மூளை இல்லன்னு சொன்னாலே எல்லாம் இருக்குங்கறத நிரூபிக்க போறேன் அந்த நாயை கூப்பிடு அப்படியா இதோ கூப்பிடுறேன் ஆத்தா தெய்வானே அடைய மயிலு என்னதா ஏண்டி தொய்வையானே எனக்கா புத்தி இல்லன்னு சொன்ன யாத்தா திருப்பத்தூர்ல இருந்து நம்ம ஊர் டவுன் பஸ்க்கு வர எவ்வளவு 1000 ரூபாய் டிக்கெட் எடுக்காம 1000 ரூபாய் மிச்சம் பிடிச்சிட்டேனே கண்டக்டர் எப்படி ஏத்துனா அவங்க ஏத்துனா நல்ல பசுக்கு முன்னாடி கம்பி பிடிச்சிட்டு ஓடி வந்தேன் என்ன பெத்த அப்போ இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல அத்த திருப்பத்தூர்ல இருந்து நம்ம ஊருக்கு குருதாண்டில வர்றதுக்கு 800 ரூபாய் 300 ரூபாய் போன வாரம் தந்தைக்கு போனப்போ குருதாண்டி பின்னாடியே ஓடி அந்த 300 ரூபாய் வாடி அடே ராசா என்ன சொல்லி குத்தம் இல்ல உன்ன சொல்லி குத்தம் இல்ல காலம் செய்த கோலம் அடி கடவுள் செய்த வீணந்துருச்சுப்பா டேய் அப்பவே சொன்னேன்ல ரெண்டாட்டு சினிமாவுக்கு வேண்டாம்னு இப்ப மணி 12க்கு மேல ஆச்சு நாளைக்கு தான் வேலை இல்லையே பையன் எந்திரிக்கலாம் மருது டேய் நான் எந்திரிக்கிறதுக்காக சொல்லலடா ராத்திரியில பேய் பிசாசு எல்லாம் இருக்குமே சொல்ல வந்தேன் அட பேயாவது பிசாசு ஆவது எனக்கு நம்பிக்கை இல்ல உனக்கு இருக்கா டேய் எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல தீபாவளிக்கு மக்கியானால் சுருட்டு சாமினாக செத்து போயிட்டார் உன் தெருவுக்கு பக்கத்து தெருவுல பேயா சுத்திக்கிட்டு இருக்கதா ஊரே பேசிக்கிட்டு இருக்கு அதனாலதான் சொல்ல வந்தேன் இந்த உன் சைக்கிள் நான் வரேன்
ஒருவேளை மரம் சொன்னது உண்மையா இருக்குமோ? பேய் எப்படி சுருட்டு குடிக்க, எப்படி தீப்பட்டி வாங்க? எதுக்கு சாமி பாட்டு பாடுவோம்? பேய் பயந்து ஓடிடும். முருகா என்பதும் உருகாதா மனம், மோகன சுந்தரி மனவாள. என்னங்க, நான் தாங்க கூடலிங்க சீனியர் தாஜி மகன். இந்த நேரத்துல எங்க தனியா போயிட்டு வர? படம் பார்த்துட்டு வரேங்க. நான் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் காசு இல்லையா? அது கிடக்கட்ட, இந்த அத்தராத்துல தனியா உட்காந்துருக்கே, பயமா இல்லையா? என்ன பயம்? செத்து போனானே சுருட்டு சாமிநாதன், அவன் இங்கதான் பேயா அலைகிறானா? சுருட்டு ராஸ்கல். மரியாதையா பேசுப்பா. ஏன் அவனை திட்டா உனக்கு வருது? செத்து போன அந்த சுருட்டு சாமிநாதனே நான் தான். ஐயோ ஐயோ, எம்மா எம்மா, ஐயோ, அட குருட்டு சாமிநாதா. அக்கா அக்கா, என்ன தம்பி இதெல்லாம்? இதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். உன் வீட்டுக்காரர் என்ன காரியம் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னாரா? இல்லையாப்பா, உடம்புக்கு முடியலன்னு வெளியே தெருவு கூட போகாம காலையில இருந்து வீட்டுக்குள்ளதான் உட்காந்துருக்காங்க. உடம்புக்கு முடியலையாமா? உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. நீங்க கடைசியா 4 ஏக்கர் வயக்காடு வச்சிருந்தீங்களே, அத சீட்டாடத்துல தொலைச்சிட்டு வந்து உட்காந்துருக்காரு. என்னங்க என்னமா வாழ்க்கை தம்பி சொல்றதெல்லாம்? போதைய போட்டு விட்டானுங்க, நானும் கையெழுத்த போட்டேன். இப்பவும் சொல்றேன் வாழ்க்கை, அந்த இஸ்பேட் ராஜா மாத்திரம் மேல் கையில் இருந்து கீழே இறங்கி இருந்தது கதையே வேற. இப்ப சொல்றேன், இன்னைய தேதியில உங்களுக்குன்னு காலனா சொத்து கிடையாது. நீங்க ரெண்டு பேரும் கட்டின துணியோட வீட்டை விட்டு வெளியே போங்கன்னா போய்தான் ஆகணும். தம்பி மாப்பிள்ள அப்படி சொல்லணும் தான் நினைக்கிறேன், ஆனா மனசு கேட்கல. உங்களுக்காக இல்ல, இதோ கூட பிறந்து தொலைஞ்சிருக்கே அதுக்காக பாக்குறேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்குங்க. சொல்லுங்க மாப்பிள்ள, கேட்டுக்கிறேன். சொல்ற வேலையை செஞ்சுட்டு போடுற சோத்தை திருட்டு ஒழுங்கா வேலை பாக்குறேன்னா பாருங்க, இல்லாட்டி வெளியே போயிருங்க. படப்படான்னு வேலையை சொல்லுங்க, மடமடான்னு செஞ்சு முடிக்கிறேன். இங்க ஏதாவது செய்யணும் தேவை? அதெல்லாம் வேண்டாம். காலையில 10 மணி வரைக்கும் தூங்குறதை என்னோட விட்டுட்டு கோழி கூப்பிட எழுந்திருச்சு வயக்காட்டுக்கு போகணும். கோழியா மாப்பிள்ள கூப்பிடணும்? கோழிய கூப்பிட்டு நான் வயக்காட்டுக்கு போறேன் இல்லையா வள்ளிக்கணு? ஆமா தம்பி, இனிமே ஒழுங்கா இருப்பாங்க. அங்க போய் மச மசன் உட்காராம உழுகுறதுக்கு ஆள் வரலன்னா நீங்க கலப்பை எடுத்து உழுகணும். கலப்பை எதுக்கு மாப்பிள்ள? கையாலேயே உழுதுறேன். என்ன கதையா இருக்க? நம்ம வயல நம்ம கலப்ப, உங்க வயல உங்க கலப்ப, உழுதுருவோம் இல்லையா வள்ளிக்கண்ணு? எல்லாத்தையும் விட முக்கியம், இனிமே அந்த அந்தியூர் சரோஜாவ அடியோட மறந்துடணும். அந்தியூரா சரோஜாவா? யாருமா வள்ளிக்கண்ணு? மச்சான் இதுதானே? அரே, இனிமே அந்த எச்சக்கலை வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். உங்க பேச்ச கேட்காம இந்த ஊர் எல்லையவே தாண்ட மாட்டேன். சரி சரி, கந்தம் பொட்டி கடையில தினமும் 2 பாக்கெட் கத்திரிமாருக்கு சிரிட்டு கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. மாப்பிள்ளைக்கு தங்கமான மனசு, என்ன மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணி தண்ணிக்கு கேட்டீங்க, அப்புறம் சோறே கிடையாது. தண்ணி கிடக்குது கிடையாது, அது நமக்கு தேவையா? அதனால எப்போ மறந்தாச்சு இல்லையா வள்ளிக்கண்ணு? அக்கா நான் குளிக்கணும், தண்ணி எடுத்து. பெண்ணு போட சொன்னேன், பெண்ணு போடல. வாங்க விளைய வைக்கிறேன். வாங்க மாப்பிள்ள, சோப்பு பண்ணாலும் போட்டு விடுறேன். இப்பதான்ப்பா எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன சொத்து போயிடுச்சேங்கிற கவலையை விட என் புருஷன் எனக்கு திரும்பவும் கிடைச்சிட்டாருங்கிற சந்தோஷம் தான் எனக்கு. இப்படியும் ஒரு பிறவி. சரி, நான் கடைக்கு போயிட்டு வரேன். ஏங்க, இந்த புது ஜாக்கெட் எப்படி இருக்கு? பிரமாதம். என்கிட்ட இருக்கிற ஜாக்கெட்ல இது ஒண்ணுதாங்க அளவு ரொம்ப சரியா இருக்கு. பின்ன நான் தச்சதாச்சே. நீங்க தச்சிருக்க போறீங்க, வேற யார் தச்சா? அவர்தான். அவர்னா? அதான் உங்ககிட்ட காஜா எடுப்பாரு. குத்து மதிப்பா தச்சியா? ஆக அவ உடம்ப நீ ரொம்ப நாள மதிப்பு. ஒழுங்கா வாழணும்னா உங்க மச்சான கழுதன்னு திட்டப்பட. சரி சாமி, அப்படின்னா கழுதைய மச்சான்னு திட்ட.
யோசினாத்தானா, எவ்வளவு நேரம் கெஞ்சிட்டு இருக்கேன். நாளைக்கு தந்துடுறியா ஒரே ஒரு பாக்கெட் சிகரெட்டியா? திருட்டு வேண்டாயா, சாதா சிகரெட் கடனா குடியா? இந்த வாரிசு நகருப்பா, கடன் அன்பை முறிக்கும், அதனாலதான் தரமாட்டேங்கிறேன். ஆமா, நம்ம ரெண்டு பேருக்கு இடையில அன்பு பெரிய ஆலமரமா வளர்ந்துருக்கு, அது முறிஞ்சு போயிடும். யோ, கண்டன் கடையில் கொடுக்குற ரெண்டு பாக்கெட் சிகரெட் எனக்கு பத்த மாட்டேங்குதியா? பத்தலைன்னா தீபுட்டிய மாத்து. அதுக்கு என்ன யாரையும் அம்சப்படுத்துற? அதானே ஒரு சிகரெட்டுக்கு வட்டம் போடுறாரு போட சொல்ல. அக்காவுக்கும் பணம் ஒரு வாரம் பாக்குமா, அப்படி நீங்க வரலன்னா ஆள் கை மாறிடும். என்ன வர வர வாடகை சைக்கிளை விட மோசமா போயிட்டாலே. ஏண்டி நான் படுக்க போறேனே, சாப்பிட்டானா இல்லையா? கைய கழுவுனியா இல்லையா? கழுவுன. அப்ப சாப்பிட்டுருப்ப, அப்ப படுப்போம். யார் ஏனே பார்த்தா தெரியல? முகமூடி கட்டியிருக்கேன், கையில கத்தி வச்சிருக்கேன், முகமூடி திருடையானா? உன்னை எங்கேயோ பாத்துருக்கேனே. என்னது பாத்திருக்கியா இப்படி? அப்ப இது எதுக்கு? நான் பார்த்தது இல்லையா? அப்ப கத்திய கொடு. இங்க பாரு, பாய விட்டு வெளியே வந்த உன் வயிற்ற கழிச்சு உன் பொண்டாட்டிய போய் நகப்பட்டி எடுத்துட்டு வர சொல்லு. போடி நகப்பட்டி எடுத்தான். நான் மாட்டேன், எங்க ஆத்தா வீட்டுல இருந்து கொண்ட நகையில ஒரு திருவாணி கூட உனக்கு தரமாட்டேன். தரமாட்டேன். அப்ப உன் புருஷன் வயிறு இருக்கிறது ஒரே வகிரியா? ஏண்டி நான் முக்கியமா, நகப்பட்டி முக்கியமா? போய் எடுத்தாடி. என்ன மச்சான், நீ பாய விட்டு நகர கூடாது. நான் போய் அவளை பாத்துட்டு வரேன். இப்படி மிரட்டிட்டு போலாம். சீக்கிரம் எடு. இல்ல, இன்னும் ரெண்டு மூணு வீட்டுக்கு போனோம். சீக்கிரம் எங்கட கொண்டா கத்திய நல்லா வச்சிருக்கேன். ஏன் ஆடி பாக்குற? பூட்டி இருக்கு, ரெண்டு மூணு இடத்துல ஏமாத்திட்டாங்க. வெறும் பொட்டியை கொடுத்து அதான் நகை இருக்கான்னு பாக்குறேன். நகை இருக்கு, நீங்க படுத்துங்க வர்றேன். நீ எல்லாம் ஆம்பளையா? அந்த ஆளு கத்திய காமிச்சு மிரட்டிட்டு போறா, நீ அப்படியே நின்ன இடத்துல நின்னுட்டு இருக்க. உனக்கு விஷயம் தெரியாது, உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் பாய விட்டு போயிட்டு மறுபடியும் பாய்க்க வந்துட்டேன். ஐயோ, என் நகை எல்லாம் போயிடுச்சு, இப்படி முட்டாளத்தனமா பேசிட்டு இருக்கியா? யாரு முட்டாளு? நானா இல்ல நகை கொண்டு போனவனா? என்ன சொல்ற அடியே? அவன் வெறும் நகைப்பட்டியை மட்டும்தான் கொண்டு போனான். சாவி